காலம் கிபி 11 நூற்றாண்டின் முற்பகுதி. பெருவுடையார் ராஜராஜ சோழரின் சீரிய ஆளுமையினாலும் இளைய பிராட்டியார் குந்தவை நாச்சியாரின் வழிநடத்தலிலும் பொற்காலம் கண்ட சோழ தேசம் அப்பெருவுடையாரின் மறைவுக்கு பின்னர் அவர் வழித்தோன்றல் ராஜேந்திர சோழனை அரியணை ஏற்றி அழகு பார்த்து அவனது ஆளுமையின் கீழ் தனது எல்லைகளை மேலும் விரிவுபடுத்தியது. கிழக்கே கலிங்க சாகரம் முழுவதும் சோழனின் பேர்முழங்க கோலோச்சியது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளை தன்னுடைய ஆளுமையினாலும் நட்புக்கரத்தாலும் வணிகத்தாலும் தன்னுடன் இணைத்துக் கொண்டது. சீன தேசம் முதல் கடாரம் உள்ளிட்ட பல நாடுகளில் வியாபாரம் செழிக்க உதவியது. இதே காலகட்டத்தில்தான் வரலாற்றின் மிகப்பெரிய கடற்படையை உருவாக்கியது சோழ தேசம். கிழக்கு ஆசிய நாடுகளில் வெறும் நட்புக்கரம் மட்டும் நீட்டியிருந்த ராஜேந்திர சோழன் அவற்றின் மீது போர் தொடுப்பான் என எவரும் ஆருடம் கூட கூறியிருக்க முடியாது.